ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மணிப்பூர் அந்த வீடியோ வெளியானதுலேருந்தே ஒட்டுமொத்த தேசமுமே நடுங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிரதமர் மோடியோ ஒருவரும் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு ரெண்டு பேர் மூணு பேர் கிட்ட அரெஸ்ட் பண்ணதாக அந்த மாநில அரசு சொல்றாங்க. யாருமே எதிர்பார்க்காத விஷயமாக இப்போ அந்த வீடியோவில் இருந்த ஒரு பெண்ணுடைய கணவர் என்பவர் இராணுவ வீரராக இருந்தவர், அவர் வந்து கார்கில் போருக்காக இந்தியாவிற்காக போராடியவர் என்று தெரிய வந்திருக்கிறது. நாட்டையே நான் காப்பாற்றினேன், ஆனா என்னுடைய மனைவியை என்னால் காப்பாற்ற முடியலையே, என்னுடைய ஊரை காப்பாற்ற முடியலையே என்று அவர் பேசியிருப்பது வந்து ஒட்டுமொத்த மணிப்பூரையுமே சோகத்தில் ஆழ்த்தி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மனசாட்சியை உழுக்கக்கூடிய வகையில் அந்த காணொலி வெளியாகி ஒவ்வொருவரும் கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது. இவ்வளவு பெரிய கலவரம், கலவரம் என்று சொல்வதை தாண்டி ஒரு இனப்படுகொலையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில அரசாங்கம். அதற்கு ஒத்துழைப்பு தந்து பின்னால் இருந்து இயக்கியது இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி அமித்ஷாவினுடைய அந்த அரசுதான் என்பது இந்தியர்களினுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. எதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டு என்று சொன்னால், மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற கலவரம் நாளுக்கு நாள் விரிவடைந்து வலுவடைந்து ஒரு இனப்படுகொலையாகவே இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. எல்லோரும் பதவி பதைத்தார்கள், என்ன நடக்கிறது என்றே தெரியாத ஒரு சூழல்தான் இந்த 76-77 நாட்களாக நிலவி வந்தது. இன்றைக்கு அது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இணையதள வசதியை முதலில் முடக்கினார்கள், அதன் பிறகு அந்த மாநிலத்தை பிற மாநிலத்திலிருந்து துண்டித்தார்கள். இங்கிருந்து அந்த மாநிலத்திற்கு உள்ளே நுழைய முடியாது, அந்த மாநிலத்திலிருந்து மற்ற மாநிலங்களுக்கு யாரும் பயணிக்க முடியாது என்கின்ற சூழலை எல்லாம் உருவாக்கி ஒரு அடக்குமுறையை கட்டவிழ்த்து நீதிமன்றத்திலேயே நாங்கள் இணையதள வசதியை தர முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய அந்த கோர தாண்டவம் என்பது தலை விரித்து ஆடியது. நான் என்ன கேட்கிறேன்னா சார், நம்ம வந்து படித்திருக்கிறோம், ரோம் நகர் வந்து பற்றி எரிந்த பொழுது நியூரோ மன்னன் ஃபிடில் வாசித்துக் கொண்டிருந்தான் என்று. ஆனால் இன்றைக்கு நம் மோடியை அந்த நியூரோ மன்னனுடைய நிழலாக பார்த்து கொண்டிருக்கிறோமே. இவ்வளவு பெரிய அநியாயம் அக்கிரமம் நடந்திருக்கிறதே ஒரு மாநிலத்தில், இந்தியாவினுடைய கூட்டு மனசாட்சியை உலுக்கி இருக்கிறதே, இதற்கு பதில் சொன்னாரா மோடி? இன்றைக்கு வந்து அவர் நீலை கண்ணீர் ஒடிக்கிறாரு, முதலை கண்ணீர் ஒடிக்கிறாரு, நாங்க யாரையும் விடமாட்டோம்னு சொல்றாரு. சார், மே மாதம் 3ஆம் தேதி இந்த பிரச்சனை மூண்டது. மே மாதம் 6ஆம் தேதி இரவு இந்த பெண்களை நிர்வாணமாக அழைத்து வந்து அவர்களை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினார்கள் என்பது குற்றச்சாட்டு. இணையதள வசதி இல்லாத காரணத்தால் அவர்களால் யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அந்த மணிப்பூர் மாநிலத்திலே இருந்து புலம்பெயர்ந்து வெவ்வேறு நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில், கிழக்காசிய நாடுகளில் பணி நிமித்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தகவல் கிடைத்து மே மாதம் 18ஆம் தேதி ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்கிறாங்க மகளிர், தேசிய மகளிர் ஆணையத்திற்கு. மே மாதம் 18ஆம் தேதி அனுப்பிச்ச இமெயிலுக்கு இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்லை. இன்றைக்கு அந்த காணொலி வெளியாகியதற்கு பின்னால் இந்த செய்தி வெளியாகி வந்து ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், இப்ப ஏற்கனவே வந்து இது போன்ற சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மகளிர் ஆணையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறாங்க அப்படியா? மே மாதம் 18ஆம் தேதி மகளிர் ஆணையத்திற்கு இமெயில் மூலமாக புகார் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதுதான் பகிரங்கமான குற்றச்சாட்டு. மே மாதம் 18ஆம் தேதி அனுப்பிய அந்த மனுவுக்கு, அந்த குற்றச்சாட்டு கடிதத்திற்கு இதுவரை ஒரு அக்னாலஜ்மெண்ட் கூட மகளிர் தேசிய ஆணையம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், இதன் பின்னால் இருந்து இயக்கி கொண்டிருப்பது இந்த மோடியினுடைய அரசாங்கமா இல்லையா என்கின்ற கேள்வி சாமானியர்களுக்கு இயலாதா? இன்றைக்கு ஒரு இராணுவத்தினுடைய அதிகாரி, அவர் ஹபில்தார், ஹபில்தார் என்று சொன்னால் சூப்பரிண்டென்டாக இருக்கக்கூடிய அந்த அதிகாரியினுடைய மனைவிக்கு இவ்வளவு பெரிய கொடூரம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறதே. இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய சங்கி கும்பல் ஒவ்வொரு முறை பேசுகிற போதும் நீ ஆன்டி இந்தியன், எல்லையிலே இராணுவ வீரன் எவ்வளவு சிரமப்படுகிறான் என்று தெரியுமா என்றெல்லாம் கேள்வி எழுப்பினார்களே. இன்றைக்கு அந்த இராணுவ வீரனுடைய மனைவியே மானவங்கப்படுத்தப்பட்டு கூட்டு பாலியலுக்கு ஆளாகி இருக்கிறார் என்று சொன்னால் இவர்களுடைய தேசபக்தி சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறதா இல்லையா? இதை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டிய நீதிமன்றம் வழிகாட்டு நெறிமுறையை சொல்லியிருக்கிறது. இந்த பிரச்சனையிலே உடனடியாக தலையிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. வெட்கி தலை குனிய வேண்டிய செய்தி அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் சொல்கிறார், இது ஒரு செய்தி தான் வெளியே வந்தது, இன்னும் 100 செய்திகள் இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு ஆணவம், எவ்வளவு திமிர் அவரிடத்திலே இருக்கும். இதை பேசுவதற்கு துணிச்சலை தந்தது மோடியும் அமித்ஷாவும் என்பதுதான் இந்தியர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில்
இந்த பிரச்சனை என்பது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மனசாட்சியை உழுக்கக்கூடிய பிரச்சனையாக மாறுது. சார், நான் என்ன கேட்கிறேன், இந்தியா என்பது எவ்வளவு பெரிய நாடு? இந்த நாட்டிலே ஒரு மாநிலம், அதுவும் சின்னஞ்சிறிய மாநிலத்தினுடைய பிரச்சனையை 77 நாட்களாக இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை, தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று சொன்னால் இதை விட ஒரு கேவலமான செயல் இந்த அரசுக்கு இருக்க முடியுமா? ஒரு கையாலாகாத நிலை இந்த அரசுக்கு ஏற்பட்டிருக்க முடியுமா? அத்தகைய செயலை செய்திருக்கக்கூடிய இந்த மோடி சர்க்கார் கிஞ்சித்தும் இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதியற்ற சர்க்கார் என்பதை தாண்டி உடனடியாக குடியரசுத் தலைவர் தலையிட்டு இந்த அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும், மணிப்பூரில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி சார், மிக முக்கியமான செய்தி, எல்லா வகையிலும் இவர்கள் செயலிழந்து போயிருந்தார்கள் இன்றைக்கு சொல்கிறாரே மோடி, உடனடியாக ஒருவர் கூட தப்ப முடியாது என்று சொல்கிறார். அடே அப்பா, எவ்வளவு பாசம் இவருக்கு, எவ்வளவு கரிசனம்! குடியரசுத் தலைவராக இருக்கிற திரௌபதி முர்முடத்திலே காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை என்பது தலைவிரித்து ஆடுகிற பிரச்சனையாக மாறி போயிருக்கிறது, உடனடியாக நீங்கள் தலையிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். திரௌபதி முர்மு வாய் திறந்தாரா? திரௌபதி முர்மு அறிக்கையாவது கேட்டாரா மத்திய அரசாங்கத்திடம், ஒன்றிய அரசாங்கத்திடம்? கேட்கவில்லையே. ஒருவேளை அப்படி கேட்டிருந்தால் தர மறுத்து விட்டாரா மோடி? அதை பகிரங்கமாக அறிவிக்க வேண்டிய பொறுப்பு திரௌபதி முர்முவுக்கு தான் இருக்கிறது. அவர்தான் இந்த நாட்டினுடைய மூத்த குடிமகளாக இருக்கக்கூடிய முதல் பொறுப்பிலே இருக்கக்கூடியவர். அவரை நோக்கித்தான் கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது. காரணம், மல்லிகார்ஜுன கார்கே அவரிடத்திலே தான் முறையிட்டார். அதை தாண்டி 23 நாட்கள் உள்துறை அமைச்சர் அந்த மாநிலத்திற்குள் செல்லவில்லை, அந்த மாநிலத்தில என்ன நடக்கிறது என்று கூட செவி சாய்க்கவில்லை. இதற்கிடையிலே மே 13 அந்த மணிப்பூர் மாநிலத்தினுடைய போராட்ட குழு, அந்த ஒடுக்கப்பட்டிருக்கிற சமூகமாக இருக்கக்கூடிய அந்த குக்கி சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் 10 பேர் சென்று அமித்ஷாவை சந்திப்பதற்கு நேரம் கேட்டார்கள். அமித்ஷா நேரம் தரவில்லை. அதன் பிறகு மோடியை சந்திப்பதற்கு நேரம் கேட்டார்கள் அமித்ஷா மூலமாக. அமித்ஷா சந்தித்து விட்டு மோடியை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்வதாக சொன்னார். மோடியை சந்திப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பே வழங்கப்படவில்லை. அந்த நேரத்தில் தான் மோடி அமெரிக்கா பயணம் மேற்கொண்டார். ஒரு மாநிலத்திலே பிரச்சனை என்பது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட வழிபாட்டு தலங்கள் இருபுறத்திலும் தீ வைத்து தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. 100 பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மாநிலத்தில் இவ்வளவு பிரச்சனை, பெரிய பிரச்சனை இருக்கிற பொழுது இவரால் எப்படி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள முடிந்தது? இப்போது கூட இலங்கை அதிபரோடு ஒப்பந்தம் போட்டுக் கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறதே. அப்படி என்று சொன்னால், நான் முன்பே குறிப்பிட்டதை போல நாம் நியூரோ மன்னனை பற்றி படித்திருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு நியூரோ மன்னனின் கீழ் தான் நாம் இன்றைக்கு இருக்கிறோம் என்று சொல்வது இந்திய ஜனநாயகத்துக்கு வெக்கக்கேடு என்பதைத்தான் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இப்போ அங்க கலவரம் நடந்த உடனே வந்து இன்டர்நெட்டை வந்து பேன் பண்ணாங்க. இன்னைக்கு இன்டர்நெட்டோட பேன் வந்த நீக்க பிறகுதான் இந்த மாதிரி வீடியோஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இப்ப மறுபடியும் மணிப்பூர்ல வந்து இன்னும் வீடியோக்கெல்லாம் வெளியாகக்கூடாது என்பதற்காக மீண்டும் அங்க இன்டர்நெட் பேன் வந்து போடப்படுகிறது. இப்போ இந்த வீடியோக்கள் எல்லாமே ட்விட்டர்ல தான் வெளியாச்சு. இந்த ட்விட்டருக்கு பாஜக இப்ப ஒரு மிரட்டலை கொடுக்குறாங்க. அதற்கு பணிந்து ட்விட்டரும் மணிப்பூர் பற்றிய வீடியோக்கள் மட்டுமல்லாது மணிப்பூர் பற்றி செய்திகளையுமே நீக்கி வர்றாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க சார்? உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை வெட்கத்தோடு வெட்கி தலை குனிந்து சொல்கிறேன். மணிப்பூரினுடைய வீடியோ வெளியிட்டதற்காக அல்ல, என்னுடைய ட்விட்டர் கணக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. வல்லம் பஷீர் என்கிற பெயரில் என்னுடைய ட்விட்டர் கணக்கை நான் 4 ஆண்டு காலமாக பயன்படுத்தி வருகிறேன். நேற்று இந்த பாலியல் குட்டு வன்முறையை நிகழ்த்தப்பட்ட ஒரு கார்ட்டூன் ஓவியத்தை என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்து இந்தியாவினுடைய முகம் இன்றைக்கு உலக நாடுகள் மத்தியில் தலை குனிந்திருக்கிறது என்கின்ற ஒரு வாசகத்தை எழுதியதற்காக நேற்று இரவு என்னுடைய ட்விட்டர் பக்கத்தை முடக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அடக்குமுறையை கையில் எடுத்துக்கொண்டு எல்லா சமூக வலைதளங்களையும் ஊடகங்களையும் இன்றைக்கு இந்த என்னுடைய நேர்காணலை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒப்பீனியன் தமிழ் கூட நாளை முடக்கப்படும் என்கின்ற ஒரு அச்சத்தை இந்த நேரத்தில் நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். காரணம், மணிப்பூர் என்று இவர்கள் பெயரை வைத்தாலே, சமூக வலைதளத்தில் மணிப்பூர் என்று எழுதினாலே எதையெல்லாம் அங்கே பேசு பொருளாகிறதோ அவற்றையெல்லாம் முடக்கக்கூடிய ஒரு முசோலினியை போல இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஹிட்லர் கூட செய்ய துணியாததை மோடி செய்து கொண்டிருக்கிறார் என்பது ஜனநாயகத்தின் மீது விழப்பட்டிருக்கின்ற வலுவான வடுவாகத்தான் நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன, எதற்காக நீங்கள் பதை பதைக்கிறீர்கள்? பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? மடியிலே கணம் இல்லை என்றால் வழியிலே பயம் இல்லை என்று சொல்லிவிட்டு போகலாமே. இந்த செய்தியே, பிரச்சனைக்குரிய இந்த மாநிலத்தினுடைய இவ்வளவு பெரிய வன்முறையே ராகுல் காந்தி அங்கே பயணம் செய்ததற்கு பிறகுதான் வெளி உலகத்திற்கு வந்தது. அதுவரை அங்கே என்ன நடந்தது என்கின்ற செய்தி கூட முழுமையாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இல்ல சார், சமூக வலைதளங்களுக்கு கூட கிடைக்காத ஒரு அவல நிலைதான் அந்த மாநிலத்தில் இருந்தது. அதற்கு முன்னால் எத்தனை பேரை நீங்கள் படுகொலை செய்தீர்கள்? இன்னும் எத்தனை பெண்களை நீங்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி இருக்கிறீர்கள்? எவ்வளவு குடும்பங்களை நாசம் செய்திருக்கிறது? நேற்று ஒரு ஊடகத்தில் ஒரு பெண்மணி கண்ணீரோடு பேசுகிறார். நம்மளும் அக்கா தங்கச்சியோடு தானே பிறந்திருக்கிறோம்,
ஒரு தாய்க்குத்தானே பிறந்திருக்கிறோம், ஒரு பெண்ணைத்தானே மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நமக்கும் மகள் இருக்கிறாள் அல்லவா, பார்ப்பதற்கே இரண்டு கண்கள் என்னால் பார்க்க முடியாத ஒரு நிலை. அந்த அந்த மூதாட்டி சொல்கிறார், என் கண் முன்னாலேயே 6 பேர் சேர்ந்து என்னுடைய மகளை பாலியல் வன்புணர்வு செய்து படுகொலை செய்தார்கள் என்று சொன்னால் எனக்கு ஹதராசினுடைய சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பெண் அவருடைய பெற்ற தாய் தந்தையருக்கு முன்பாகவே காவல்துறை பாதுகாப்போடு எரித்து கொல்லப்பட்டாரே, இதுவரை நீதி கிடைத்ததா? ஆசிபா என்கின்ற சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளானாலே தேசிய கொடியை எடுத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வீதிகளிலே நடந்து வந்தானே, எவ்வளவு பெரிய கேவலமான இழிவான செயல்! இந்தியாவினுடைய தேசிய கொடியை ஏந்தி கொண்டு கொலைகாரனுக்கு ஆதரவாக அவனை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் ஒரு அதல பாதாளத்திற்கு தள்ளப்பட்டு கேள்விக்குறியாகி ஆகியிருக்கிறது என்று சொன்னால் இது ஜனநாயக நாடா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறதா இல்லையா? மனிதநேய குரல்கள் எழும்பி இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு இந்த மணிப்பூர் மாநிலத்தின் மூலமாக இந்த மோடி சர்க்காரினுடைய முகம் கிழிந்து தொங்குகிறது. கிஞ்சித்தும் மக்களை ஆள்வதற்கு தகுதியற்ற ஒரு தலைவராக, தகுதியற்ற ஒரு பிரதமராக மோடி மாறி போயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த பாலியல் குற்றங்கள் எல்லாம் காட்டி கொண்டிருக்கின்றன என்று சொன்னால், இவர்கள் பெண்களை நோக்கியே வன்முறையை ஏவக்கூடிய கொடுங்கோளர்களாக, மனித இனத்துக்கே விரோதிகளாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் காட்டி கொண்டிருக்கின்றன. மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக பார்லிமெண்ட்ல பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கோரிக்கை வச்சாங்க, நோட்டீஸும் கொடுத்தாங்க. ஆனால் முதல் நாள் அதற்கான வாய்ப்பே வழங்கப்படல, முடக்கப்பட்டுச்சு நாடாளுமன்றம். மறுபடியும் இன்னைக்கு வந்து நாங்க வந்து விவாதிக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாஜக சொன்னாங்க. ஆனா பேசக்கூடிய அத்தனை வார்த்தைகளையுமே அவை குறிப்பிலிருந்து நீக்கக்கூடிய வேலையில பாஜக செய்யுது. அதாவது பிரதமர் மணிப்பூர் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் நீக்குறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு செய்திகள் வருகிறது. நான் வாங்க விவாதிப்போம் ஆனா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பாஜக எதிர்கட்சிகளுடைய குரல் வழியை நெருக்கிறதா சார்? இது ஒரு அப்பட்டமான இழி செயல். நேற்றைக்கு எதிர்கட்சிகள், அதுவும் குறிப்பாக இந்தியா என்கின்ற அந்த கூட்டமைப்புக்குள் அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்ட கோரிக்கை என்பது விதி எண் 267 கீழ் விவாதத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அவர்கள் நேற்றைக்கே இன்றைக்கு சொன்னதை போல 167 கீழ் நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கிறோம், விதி எண் 267 கீழ் விவாதிக்க நாங்கள் தயாராக இல்லைன்னு சொன்னாங்க. ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன என்று கேட்டால், விதி எண் 267 படி எதிர்கட்சிகள் கேட்பதை போல விவாதத்தை முன்னெடுத்தால் அன்றைக்கு நாள் முழுவதும் அந்த அவையிலே வேறு அலுவல்கள் நடைபெறாது. இந்த மணிப்பூர் சம்பவம் குறித்து மட்டுமே விவாதங்கள் நடைபெறும். எல்லா எதிர்கட்சி உறுப்பினர்களும் கேள்வி எழுப்புவார்கள். அவர்கள் எழுப்பியிருக்கிற கேள்விக்கு இந்திய அரசினுடைய பிரதம அமைச்சர், முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும். இந்த பிரச்சனை 70 நாட்களுக்கு மேலாக ஏன் நீடிக்கிறது? இதை கட்டுப்படுத்துவதற்கு ஏன் ஒன்றிய அரசு தவறியது? இதில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் பிரச்சனை இருக்கிறது? ஒன்றிய அரசு மேற்கொண்டிருக்கிற நடவடிக்கை என்ன என்பது குறித்த அறிக்கையை பிரதம அமைச்சரோ அல்லது உள்துறை அமைச்சரோ நாட்டு மக்களுக்கு இரு அவைகளிலே தாக்கல் செய்கிற அறிக்கையின் மூலமாக தெரிவிக்க கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள். இதுதான் விதி எண் 267 சரத்து. ஆனால் இவர்கள் 167 கீழ் நாங்கள் வந்து விவாதிக்க தயார் என்று சொன்னால் 167 கீழ் எல்லோரும் கேள்வி எழுப்பலாம், அரசு கேட்டுக்கொள்ளும், ஆனால் அரசு பதில் சொல்லாது. நான் என்ன கேட்கிறேன், அரசுக்கு கேள்வி கேட்பதற்கு நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் தேவையா? முட்டுச்சந்திலே ஒரு மேடை அமைத்து விவாதிக்க தயாராக இருக்கிறார்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறு சிறு அமைப்புகள் எல்லாம் எதற்காக நாடாளுமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டும்? இன்றைக்கு ராஜ்நாத் சிங் கூட அதைத்தான் சொன்னார், விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் பேசக்கூடாது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை! இதை தாண்டி நாடாளுமன்றத்தில் வேறு எதை செய்து நீங்கள் கிழிக்கப் போகிறீர்கள்? எதை நீங்கள் விவாத பொருளாக்கப் போகிறீர்கள் சார்? ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடரில் பட்ஜெட் தாக்கல் செய்கிற பொழுது பட்ஜெட் குறித்தே விவாதிக்காத ஒரு நாடாளுமன்றம் இந்த நாடாளுமன்றம் இந்த வருடம் கூடி கலைந்தது என்று சொன்னால் இந்த நாடாளுமன்றம் எதற்காக பயன்படுகிறது? பட்ஜெட்டிற்கு நீங்கள் விவாதிக்க மாட்டீர்கள். இந்த நாட்டினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஒரு இனப்படுகொலை நடந்து பெண்கள் எல்லாம் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள், அது குறித்து நீங்கள் பேச மாட்டீர்கள் என்று சொன்னால் இந்த நாடாளுமன்றம் எதற்காக? மோடியினுடைய புகழ் பாடுகிற பஜனை மடமாக நாடாளுமன்றத்தை மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பிரச்சார மேடைகளாக நாடாளுமன்றத்தை மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களா? இந்தியா என்கின்ற அமைப்பை சிதைப்பதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை நீங்களே இன்றைக்கு உண்மையாக்கி இருக்கிறீர்களே. எதற்காக நாடாளுமன்றத்தில் அவர்கள் எல்லாம் வெறுமனே கேள்வி எழுப்பிவிட்டு அமைதியாக அமர வேண்டும்? அந்த பணியை செய்வதற்கு நாடாளுமன்றம் தேவையில்லை. உண்மையிலேயே திராணி உள்ள அரசாக இருந்தால் இந்த அரசுக்கு முதுகெலும் போன்று இருக்கிறது என்று சொன்னால், இந்த அரசு உண்மையும் நேர்மையுமாக இருக்கிறது என்பது உண்மையாக இருந்தால் இவர்கள் எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு
மணிப்பூர் விவகாரத்தில் இந்த ஒன்றிய அரசு என்னென்ன செய்தது, எதற்காக இவ்வளவு பெரிய பின்னடைவு, இவ்வளவு பெரிய இனப்படுகொலைக்கு யார் காரணம் என்பதை வெளிப்படையாக பிரதம அமைச்சரோ உள்துறை அமைச்சரோ வெளிப்படையாக நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் பேச வேண்டும், அறிக்கை வெளியிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த கூட்டு குற்றவாளிகளில் ஒன்றிய அரசும் ஒரு குற்றவாளியாகவே கருதப்படும் என்பதுதான் இந்திய மக்களினுடைய கருத்தாக இருக்கிறது. இந்திய மக்களுடைய குரலாக ஒழிப்பது, ஜனநாயகத்தின் தூணாக விளங்குவது நம்மளுடைய பாராளுமன்றம் தான். அந்த பாராளுமன்றத்துல இந்தியாவுடைய உயிர்நாடி பிரச்சனையாக இருக்கக்கூடிய மணிப்பூர் பற்றி பிரதமர் அதில் பேசி மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா பல்வேறு விஷயங்களுக்கு நாட்டு மக்களுக்கு வீடியோ மூலமாக தோன்றி பேசக்கூடிய மோடி அவர்கள் மணிப்பூர் விஷயத்துல நாடாளுமன்றத்தில் நின்று இதுதான் நடந்தது, நாங்கள் குற்றவாளிகளை தண்டிப்போம் என்று பேசியிருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு மோடி அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு வரவே இல்லை, அண்டை நாடோட ஒப்பந்தம் போடக்கூடிய வேலையில் ஈடுபடுறாரு. மோடி பார்லிமெண்ட்டுக்கு வந்து விளக்கம் கொடுக்காததை எப்படி பாக்குறீங்க? அவர் எப்போதுமே ஓடி ஒழுகிற ஒரு பிரதமராக, ஓடி ஒழுகிற ஒரு ஆசாமியாகத்தான் இருந்திருக்கிறார். எப்போதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் அவர் பாராளுமன்றத்திற்கு வருவதில்லை. இதே போன்றதொரு பிரச்சனை தான் ஹதராஸ் விவகாரத்திலே நான் முன்பு குறிப்பிட்டதை போல, அது நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களவை குழுவுக்கு தலைமையேற்றிருக்கிற அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் விவாதத்திற்கு எடுத்து வந்தார். அது குறித்து அவைத்தலைவரிடத்திலே முறையாக மனு அளித்து பிரதமர் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். 6 நாட்கள் அவைக்கே வராமல் ஓடி ஒளிந்தார் மோடி. அதே போல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மகுவா மைத்ரா கேள்வி எழுப்பிய போது, ஆசிஃபாவினுடைய பிரச்சனை குறித்து கேள்வி எழுப்பிய போது, அந்த முழு கூட்டத்தொடருக்கும் நாடாளுமன்றத்திற்கு வராமல் ஓடி ஒளிந்தார் மோடி. இதுதான் மோடியினுடைய லட்சணம். எனவே பிரச்சனைகள் எழுகிற போதெல்லாம் அவர் நாடாளுமன்றத்திற்கு வரமாட்டார். கேட்டால் சொல்வார்கள் அவர் வீராதி வீரர், சூராதி சூரர் என்று சொல்வார்கள். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்விக்கே பதில் சொல்ல வக்கற்ற தானியற்ற ஒரு ஆசாமியாகத்தான் இன்றைக்கு மோடி பரிணமித்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு அவரை இன்றைக்கு எடுத்திருக்கிற ஓட்டமே சாட்சி சார். உயிர் பிரச்சனை சார், இந்த தேசத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய மாநிலம், அதுவும் அந்த மாநிலம் என்பது இயற்கை வளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இந்த நாட்டினுடைய கூட்டாட்சி தத்துவத்திற்கே வேட்டு வைக்கக்கூடிய வகையிலே ஒரு கலவரம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அதிலும் நேற்றிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் என்பது இதயத்தை உழுக்கக்கூடிய, பதை பதைக்க வைக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஒரு தார்மீக பொறுப்பேற்று எதிர்கட்சிகளே கோரக்கூடாது சார் இந்த கேள்வியை. இந்த மாநில இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றியத்தினுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை முன்வந்து இந்த மாநிலத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கிறது, நாட்டு மக்களுக்கு இதையெல்லாம் நாங்கள் தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்று அவர்களாகவே முன்வந்து இந்த செய்தியை நாடாளுமன்றத்தில் பேசியிருக்க வேண்டாமா தார்மீக கடமையின் அடிப்படையில்? ஆனால் அதை தவறுகிற பட்சத்தில் எதிர்கட்சிகள் விவாதிப்பதற்கு உரிமை கூறுகிறார்கள். அதை கூட மறுக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு நாடாளுமன்றமும் இந்த அரசாங்கமும் இருக்கிறது என்று சொன்னால் இதைவிட இழிவான செயல், இதைவிட ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால் என்று ஒன்று இருக்க முடியுமா? எதற்காக மோடி ஓடி ஒளிய வேண்டும்? திராணி உள்ளவராக இருந்தார், அவர் நாடாளுமன்றத்தில் வந்து உறுப்பினர்களை சந்தித்து இப்படியெல்லாம் இந்த பிரச்சனை கையாளப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாமே. நேற்று ஊடகங்களுக்கு சொல்கிறாரே, ஒருவரை கூட நாங்கள் விடமாட்டோம் என்று அப்படி வந்து நாடாளுமன்றத்துல சொல்ல வேண்டியதானே? ஏன்னா திருப்பி கேட்டுருவாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இதுவரை 70 நாட்களுக்கு மேலாகி போனதற்கு பிறகு நீங்க ஒருவரை கூட விடமாட்டேன்னு சொல்றீங்களே, டே ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செஞ்சீங்க, டே செகண்ட் நீங்க என்ன செஞ்சீங்க, இதுவரைக்கும் நீங்க செய்திருக்கிற நடவடிக்கைகள் என்ன, இந்த அரசு தூங்கி கொண்டிருந்ததா, அல்லது இந்த கலவரத்திற்கு உடந்தையாக இந்த அரசு இருந்து இத்தனை நூற்றுக்கணக்கான தேவாலயங்களை வழிபாட்டு தலங்களை நீங்கள் கொளுத்தி விடுங்கள், அதன் மூலமாக இந்த நாட்டிலே கலவரத்தை மூளச் செய்து நாங்கள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடுவோம் என்று ஒரு ஹிடன் அஜெண்டாவோடு செயல்பட்டதா இந்த அரசு, இந்த பிரதமர் என்ற கேள்வியை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பி விடுவார்கள் என்ற அச்ச உணர்வில் தான் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார் மோடி. ரொம்பவுமே உணர்வு பூர்வமாக மணிப்பூரில் நடந்த அநியாயத்தை ஒன்றிய பாஜக அரசு எப்படியெல்லாம் வேடிக்கையை பார்த்தது என்று மக்களுக்கு புரியும்படி எடுத்து கூறியிருக்கிறீங்க. நிகழ்ச்சியை கலந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.